गजाननम्बुदगणादिशेविदं कवित्तजम्बूदपरक्षारपक्षदम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं वेल्वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு அணுதினமும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் பௌர்ணமி சண்டியாகம் பிரத்திங்கர மகா பூஜைக்கு, அதாவது சத்ருக்களை வெல்றதுக்கு, தடங்கள் இல்லாத தன்மைகள் கிடைக்கிறதுக்கு, திருஷ்டிகள் போகிறதுக்கு, பிஸ்னஸ் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில மன சங்கடங்கள் தீர்றதுக்கு உண்டான அற்புதமான பூஜை தான் பிரத்திங்கரா ஜபம். இந்த பிரத்திங்கரா ஜபத்தில் நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கீங்க. உங்களுடைய பேர், நட்சத்திரம், புஷ்பங்கள், அதேமாதிரி வாத்தியாருக்கு உண்டான விஷயங்கள்லாம் நிறைய உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா, குரு பயிற்சி மகாயாகம் 13/11/2021 சனிக்கிழமை ரொம்ப விசேஷகரமாகவும், அதுவும் எல்லாத்தோடைய பெயர் நட்சத்திரங்களோட ரொம்ப சிறப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவா 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய பேர் நட்சத்திரத்தோடு அனுப்புங்க, அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க, அதில் நீங்களும் பங்கேற்றுக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதாவது பொருத்த கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பொருத்த கிளாஸ் வந்து திருமண பொருத்த வகுப்பு ரொம்ப அற்புதமாக நடந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியூமராலஜி, ஒன் டே நியூமராலஜி கிளாஸ், அதுவும் ரொம்ப அற்புதமாக நிறையா பேர் பங்கேற்றாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து நிறைய பேர் பங்கேற்றிருந்தாங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நாள் எப்படி இருக்குது, நீங்கள் நட்சத்திரம் எப்படி இருக்குது, என்னுடைய ராசிக்கு சாதகமாக இருக்கா, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி குட்டி ஸ்டோரி என்ன, அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, கோயிலில் விபூதி தராங்க நிறையா பேர் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், அதை இடது கையில் போட்டு திருப்பி எடுத்து நெத்தியில் வச்சு மீதி இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கிண்ணத்துலேயோ இல்லை அங்கேயே அப்படியே போட்டுறாங்க. அப்படி ஆக்சுவலி பண்ணக்கூடாது. கையில் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வாங்கினதுக்கப்புறம் அதே கையினால் அப்படியே எடுத்து நெத்து நிறைய பூசிக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நான் நெற்றி நிறைய பழக்கங்கள் கிடையாது அப்படின்னா மோதிர வரல இப்படி தொட்டு எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறது, மீதியே விபூதி கவர், ஒரு கவர் நம்ம வச்சுருப்போம், அவங்க கொடுத்துருப்பாங்க, அந்த கவருக்குள்ளே போட்டு நம்ம வந்து எடுத்துன்னு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி அந்த சுவாமி பிரசாதம் அப்படிங்கிறது ரொம்ப அரிது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதி, அலங்காரம் பண்ண விபூதி, அர்ச்சனை பண்ண விபூதி, அல்லது குங்குமம் அல்லது சந்தனம் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இது கிடைக்காமல் எத்தனையோ பேர் வாசலில் நின்றுருப்பா, இந்த லைனில் நின்றுருப்பா, வாசலில் நின்றுப்பா, ஃப்ரீ டிக்கெட் நின்றுருப்பா, நம்ம கடவுள் அனுக்கிறதுல முன்னாடி போய் அது வாங்குகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை வாங்கி நெட்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி கோயிலில் பணி செய்கிறதுங்கிறது உழவார பணி அப்படின்னு பேர். நம்ம நினச்சிட்டு இருப்போம் கோயில் பூஜை அப்படிங்கிறது ஏதோ தீபாரணை காமிக்கிறாங்க, அர்ச்சனை பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. நீங்கள் திருவண்ணாமலையிலையும், நீங்கள் காளஹஸ்தியிலையும், திருநள்ளாறுலேயும், இந்த மாதிரி இடங்கள்லையும் பார்த்துட்டுனா, எல்லா மூலஸ்தானங்கள்லையும் உள்ளே போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கருவறைங்கிறது அவ்வளோ சூடாக அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு அபிஷேகம் பண்ணும்போது 100 தடவை நம்ம குமிஞ்செந்திரிக்க வேண்டியதாக இருக்கும். அதிலிருந்து பிரசாதங்கிறது ரொம்ப அரிது. அந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காத பிரசாதம் நமக்கு கிடைக்கிறது, அந்த பிரசாதத்தை நம்ம பேணி காக்கிறதும், கோயிலை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதும் ரொம்ப நல்லது. அதுதான் உழவார பணி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ரொம்ப விசேஷகரமான ஆன்மீக டிப்ஸ். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். 12/10/2021 ஸ்ரீபலவர் வருஷம், புரட்டாசி மாதம், 26ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் 4:20 வரை, பின்பு பூராடம். இன்றைய திதி சப்தமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், கிருத்திகை ரோகிணி, ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் அதே 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். ஆஞ்சநேயரை போய் வணங்குறது, வடமாலை சாத்துறது, வெத்தலமாலை சாத்துறது, ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது, அலங்காரம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சதாகாலம் ராமநாமத்தை சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் வேணுனாலே ராமருடைய ஆசீர்வாதம், சிதாபிராட்டியனுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு, இன்றைக்கி சரஸ்வதி ஆவாகனம்னு சொல்லுவாள். எல்லாரும் நவராத்திரி பூஜை ரொம்ப பக்தி ஸ்ரத்தையாக காலையிலையும் மாலையிலையும் ரொம்ப அழகாக விரதங்களோடு பண்ணிட்டுருப்பேன். இனி வரக்கூடிய நாட்களும் ரொம்ப மடியாக ஆச்சாரமாக ரொம்ப அழகாக நம்ம வந்து இதை செய்து முடிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டுருப்பேன். நீங்கள் நினச்ச காரியங்கள் நிச்சயமாக வெற்றியடைய ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல செயல்கள் புரியறதுக்குண்டான அற்புதமான நாள். ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு விடாத உழைப்பு முயற்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு வழிகாட்டுதலாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. கோச்சுண்டு எந்த காரியத்தையும் நடத்த முடியாது, பார்ப்போம், பொறுமையாக இருப்போம், பொறுமையாக இருப்போங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும்.
ரெண்டு மூணு நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், கவலைப்பட வேண்டாம், மன சங்கடங்கள் போகும். எதுக்கெடுத்தாலும் நம்ம ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு அவசரப்படவே படாதுன்னு சொல்லுவாங்க. பொறுமை கடலை விட பெருசு. அந்த மாதிரி பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றியாகும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்னு இருக்கிறவங்க, கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கார்பெண்டிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, பில்டிங் இன்டீரியர் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நாள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறதுனால தான் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, பக்திமயமான தினம். நட்சத்திரம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அவ்வளோ விசேஷகரமாக இல்லை. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். செக்கில் கையெழுத்து போட்டு கொடுக்குறது, அதே மாதிரி பண விஷயங்கள் வர்த்தனை பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப கவனம் என்பது தேவை. ஒரு புதுசாக ஒரு தொழில் வந்து இவங்க சொல்கிறாங்க, அதை நம்ம கேட்குறோம், உடனே நம்ம வந்து அதை பணத்தை கொடுத்து ஆரம்பிச்சிடப்படாது. அதனால் முடியுமா முடியாதா, நம்ம வந்து ஜெயிக்க முடியுமா முடியாது, இந்த மாதிரி நாலு விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பெரியவங்க சொல்லும்போது அப்போதைக்கு இரிட்டேஷனாக இருக்கும், ஆனால் அவங்க சொல்கிறது தான் நடக்கும். ஆக பெற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஒவ்வொன்றா கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் போராண்டிட்டு இருக்கவள் நிச்சயம் ஜெயிக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய நிலைகள், ஆகா இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு சொல்லி வருத்தமே படாதீங்க. பின்னாட்களில் ரொம்ப அற்புதமான பலன்கள் வரும். கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், நகை சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, அடகுக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். என்னப்பா அது இவ்வளோ செலவாகிட்டே இருக்கேன்னு மன வருத்தங்கள் இருக்கும், கவலையப்படாதீங்க. நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம், கூட்டு தொழில் போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கு பேசக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய காரியம் பிறருக்கு லாபமாக போகிறதே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும், ஆனால் உங்களுக்கும் அதில் லாபங்கள் கிடைக்கும். நிறைய அடிபட்டு அடிபட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செய்யும்போது இனிமேல் நம்ம ஃப்ரீயாக பண்ணக்கூடாது, இனிமேல் எதாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஃபீஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நடந்த விஷயங்களை பற்றி சிந்திப்பில் இனிமேல் நடக்க போகிறதை பற்றி யோசிப்பீங்க. ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும், வெற்றியாகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்கள், அனுகூல்யம் பிறக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள் நடக்கும். இடமாற்றத்தை பற்றி நிறையா சிந்திப்பில், வீடு மாற்றம், அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா வேலை மாற்றம், ஏதேனும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு. பொருளாதாரத்தை இதில் நம்ம வந்து மாட்டின்றோம்னா, கடன் வாங்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். வீடு சம்மந்தமாக இடம் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணும்போது தாராளமாக நீங்கள் பண்ணலாம். எனக்குமே பூமியில் போட்ட பணம் வீண் போகாது அப்படின்னு சொல்லுவார். ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எண்ணெய் சம்மந்தமாக, தண்ணீர் சம்மந்தமான பிஸ்னஸ், காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, தத்தாத்திரேய வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கும், நிறைய விஷயங்களில் சாதனை பண்ணுவேன், பிறர் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னா கோபம் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் பார்த்துட்டேன்னா சமாதானமாக போவேல், சரி முந்தி இருக்கிற மாதிரிலாம் இருக்கப்படாது, நம்ம கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணிக்கணும், இருக்கும், வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இது குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, வேலையிலையும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சகிச்சுப்போம். ஃபவுண்ட்ரி வச்சுட்டுருக்கோம், ஃபேக்ட்ரி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கோம், இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நிறைய நல்ல காரியம் சத்காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அன்னதானம் போன்ற பல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார், ரொம்ப நாளாக குழந்தை விவரம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக யாரும் சப்போர்ட் இல்லை சப்போர்ட் இல்லை சப்போர்ட் இல்லை, இப்போ யாராவது சப்போர்ட் கிடச்சதுக்கப்புறம் அவாட்டே இந்த குறை இருக்குது இந்த குறை இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாத்துக்கிட்டே இருக்கிறது தான், நீங்கள் கண்டுக்கவே கண்டுக்காது. நம்மளுடைய காரியங்கள் நடக்கிறதா அதை மட்டும் யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்களில் முயற்சி செய்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய போது அந்த பலன்கள் வந்து நமக்கு சில நேரங்கள் சில நேரம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த பலன்களை கூட தடுத்து விடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நல்ல காரியத்தையே சிந்தனை பண்ணிட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும். சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிடும், நகை சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரானிக் சம்மந்தமான துறைகள் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு நினச்ச காரியம் நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துலா ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது யாராவது இன்னைக்கு இரிட்டேஷன் பண்ணுற அளவுக்கு அட்வைஸே கேட்காம நிறைய பேர் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இன்றைக்கி சில நேரங்களில் காலை வேலைகளில் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடும். அப்புறம் பார்த்துப்போம்ப்பா, அப்புறம் பார்த்துப்போமா அப்படிங்கிற சில எண்ணங்கள் தோணும். உடம்பு எதாவது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்து உடம்பு நல்லா இருக்கும்பொழுது நம்ம எப்போவுமே காரியத்தை தட்டி போடக்கூடாது. காலையிலேருந்து கடமையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் போதும், பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளை பற்றிய சிந்தனை இருக்கும். அவள் படிப்பு, வேலை, திருமணம், அவளுடைய எதிர்காலம், அவளுடைய சேமிப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் நிறையா சிந்திப்பீங்க. கடன் சம்மந்தமான சுமை இருக்கிறவா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி அன்பர்களே, அற்புதமான நாள். குடும்பத்தில் ஏதேனும் ஒரு விஷயங்கள் கேட்டால் உடனே அதை மறுக்காமல் செஞ்சுருவீங்க. எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணீர் அப்படின்னு கேட்கும்போது மன வருத்தமாக, ரொம்ப அன்பானவா பிரியமானவா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதையே சிந்திச்சுருக்கேன். நிறையா விளையாட்டுத்துறையில் சாதனை பண்ணிட்டுருக்கலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தொழிலில் முந்தி இருந்ததுக்கு இப்போ 100 மடங்கு பரவாயில்ல சார், இன்னும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அனுகூலியம் கூடியது ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, வாகன சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுருக்கிறவங்களுக்கு, லேண்ட்லார்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, சினிமா தேட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி நட்சத்திரம் சாதகமாக இருக்குது. எடுத்த காரியம் வெற்றியாகும், திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வன் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு பிள்ளையார் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, யதார்த்த மறதிகள் இருக்கும். ஒரு காரியத்தை எடுக்கும்போது வேண்டாமோ வேணுமோ அப்படி கொலாப்ஸ் வந்தாலே அதை விட்டுடும். தெல்ல தெளிவாக இருக்கும்போது தாராளமாக அந்த காரியத்தை எடுத்து பண்ணுள்ள. வெளிநாடு சம்மந்தமாக, வெளியூர் சம்மந்தமாக வேலை தேடின்னு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம், அரசாங்க உத்தியோகம் தேடின்னு இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியம் சாதிப்பீங்க. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை. சில வேலைகள்லாம் எடுத்து நீங்களே போட்டுண்டு வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அது மற்றவாளுக்கு ஒரு தடவை கேட்டால் நல்லாயிருக்கும், 2 தடவை கேட்டால் ஐயோ பாவண்ணுவான், 3வது தடவை கேட்டால் அப்படியே விட்டுடுவான். தனுராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது காளி வழிபாடு வெற்றி வழிபாடு என்றது. மகர ராசி அன்பர்களே, ஓய்வு எடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணு, அப்புறம் பார்த்துப்போமா அப்புறம் பார்த்துப்போமாங்கிற சிந்தனைகள் மனசுக்கு. நல்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினத்தில் இருக்கும். சில நேரம் விரயமாகும், அது சுப விரயமாக இருக்கும்போது சந்தோஷம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்ணுறேன், பிரசவத்துக்காக செலவு பண்ணுறேன், குழந்தைகளுடைய சாப்பாட்டுக்காக செலவு பண்ணுறேன், படிப்புக்காக செலவு பண்ணு, டியூஷனுக்காக செலவு, இதை பற்றி கவலையே படாது, பார்த்துப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை வைங்க. நிச்சயம் ஜெயிக்க முடியும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக, மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் பொருளாதாரத்தை பற்றி சிந்திப்பீங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். மனதை தளரவிடாது நம்ம சம்பாதிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். யாரெல்லாம் கிண்டல் கேள்வி பேசுகிறாளோ அவள் முன்னாடி நின்று காமிக்கணும், ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே தோண ஆரம்பிச்சு ஜெயிச்சிருவோம். முயற்சிகளில் பெரிய பலன்கள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை. புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருப்பேன். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்மந்தமாக, மளிகை சம்மந்தமாக, காய்கறி சம்மந்தமாக, ஃப்ரூட் ஷாப் சம்மந்தமாக, உணவு சம்மந்தமான துறைகள் இருக்குது. அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு பத்மநாப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய. மீனராசி அன்பர்கள், பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். அற்புதமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். நிறையா முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக, சின்ன 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 விஷயங்களில் எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடியும். இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருப்பேன், ஆனால் சட்டுன்னு அந்த காரியம் நடக்கும்போது ஆஹா உண்மைதான் நமக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவேன்.
இன்றைய தினத்தில் வெளியூர் பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. பண வரவுகள் உண்டு, கடன்கள் தீரும், அதிர்ஷ்டங்கள் கூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு. நிறவென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, சார் இந்த ஸ்ரீயந்திரம் வகுப்பு வந்து நீங்கள் திருப்பி ஆரம்பிச்சல்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரீயந்திரம் வகுப்பு நாங்கள் மிஸ் பண்ணி விட்டோமே சார். ஸ்ரீயந்திரம் வந்து எங்களுக்கு எதாவது நீங்கள் திரும்பி ஆரம்பிங்க அவ்வளோ சார். இப்படி நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தா. ஆனால் இன்றைக்கி அற்புதமான ஒரு வகுப்பு வந்து அடுத்த வகுப்பு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தச மகாவித்ய, தச மகாவித்யா. இந்த தச மகாவித்யா அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பு. இதில் ஒரு தினம் தினம் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயங்கள் இருக்கும். டெய்லி ஒரு மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த ஆன்லைன் ஜூம் லெக்சர் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகங்கள், அம்பாளுடைய சரித்திரம், எப்படி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி வந்து நிலைநாட்டுறது, மன துக்கங்கள் போகிறது, எந்த காரியத்தையும் நினச்ச உடனே அந்த காரியத்தில் வெற்றி கொள்வது எப்படி. நிறைய எதிரிகள் இருந்துட்டாலே இருக்கா சார், என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலையே சார், நான் நல்ல திறமசாலி, இப்படி இருக்கிறவா கவலையே பட வேண்டாம். நீங்களும் தசமகா வித்யா வகுப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கிளாஸ் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 739-739-4829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த வகுப்பில் சேர்ந்துக்கோங்க. ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிள். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் எப்போவுமே நம்ம பிரத்யேகமாக நிறையா விஷயங்களை வந்து ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், நிறையா பேர் கேட்டிருக்காங்க ருத்ராட்சம், இந்த ருத்ராட்சம் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குழந்தைகளுக்கு போடலாமா? அஞ்சு முகம் ஆறு முகம் ருத்ராட்சம் தாராளமாக போடலாம். அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், அஞ்சு முகம் ஆறு முகம் எல்லா ராசிக்காராலும் போகிறோமா? எல்லா ராசிக்காராலும் போகிறோம். பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ருத்ராட்சங்கள் உண்டு. இந்த ருத்ராட்சத்தை அபிஷேகத்துக்கு பயன்படுத்தலாமா? தாராளமாக காலையில் எழுந்திரிச்சு கழட்டி அழகாக ஜலத்தில் முக்கி எடுத்து அபிஷேகம் பண்ணலாம், பாலபிஷேகம் பண்ணலாம், விபூதியில் போட்டு வைக்கலாம். இந்த ருத்ராட்சத்துக்கு தீபாராதனை காண்பிக்கலாம், ருத்ராட்சத்தை பூஜை பண்ணலாம். ருத்ராட்சத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. நிறையா பேர் கேட்பா, சார் நான் நான்வெஜ் சாப்பிடும்போது ருத்ராட்சம் போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தை தவிர்த்துக்கிறது, தெய்வீக பொருட்களுக்கு தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ருத்ராட்சம் பூஜை பண்ணுறதுக்கு மட்டும் நான் போட்டுக்கலாமா? தாராளமாக போட்டுக்கலாம். பூஜை செய்து இந்த பூஜை செய்யும்போது மட்டும் கழுத்தில் போட்டுட்டு பூஜை செய்துக்கலாம். ருத்ராட்சம் நம்மக்கிட்ட இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவர்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தின்னு சொல்லுவாங்க. வெள்ளியில் ருத்ராட்சம் தாராளமாக போடலாம், தங்கத்தில் ருத்ராட்சம் போடலாம். இந்த ருத்ராட்சம் வந்து நம்ம எப்போ போட்டுருக்குமோ அப்போவே நமக்கு சிவபெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. இன்னொன்று, நம்ம உடம்பில் பெரிய மாற்றங்கள், நம்ம மனசில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதனால தான் சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள் பார்த்துட்டேன்னா அந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குறைகளை தீர்க்கக்கூடிய ருத்ராட்சம், இந்த ருத்ராட்சத்தை வச்சு மகாலட்சுமி ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ருத்ராட்சத்தை வச்சு சரஸ்வதி ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ருத்ராட்சத்தை வைத்து துர்காதேவி ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நானும் இந்த ருத்ராட்சம் வந்து அஞ்சு முகம் ஆறு முகம் நான் வாங்கிக்கிறோம், ஜபம் பண்ணது வாங்கிக்கணும். எனக்கு செல்வத்துக்காக நான் வேண்டிக்கிறேன் சார், எனக்கு வந்து படிப்புக்காக என் குழந்தைக்கு வேண்டிக்கிறேன், எனக்கு குடும்ப பிரச்சனைக்காக வேண்டிக்கிறேன். இப்படி எல்லா விஷயத்தையும் அந்த ருத்ராட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அழகாக அந்த மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணலாம். நானும் அப்படி வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவா 7358409425 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவர்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் என்னமோ அந்த பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் அந்த ருத்ராட்சத்தை வாங்கி அணிந்து பூஜை செய்யலாம். ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி.